அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என் வணக்கம். இன்னைக்கு நாம் தமிழ் பாடத்துல பார்க்கக்கூடிய பகுதி இயல் எட்டில் இருக்கக்கூடிய துணைப்பாட பகுதியாகிய கோடைமலை அப்படிங்கிற பகுதி தான். இந்த பகுதியினுடைய ஆசிரியர் சாந்தா தத் அப்படிங்கிறதா. இந்த இவர் வந்து ஒரு பெண் படைப்பாளர் அப்படின்னு பார்த்திருந்தோம். அவரை பற்றிய குறிப்புகளையும் நம்ம ஏற்கனவே நம்ம சென்ற காணொலியிலையும் நம்ம பார்த்திருந்தோம். சரியா, இந்த கதை பகுதியை நம்ம இரண்டு பகுதிகளாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நீண்ட பகுதியாக இருக்கிறதுனால ஒரே காணொலியில் அதை நம்ம பார்க்க முடியாது. நம்ம முதல் பகுதி கதையை வந்து நம்ம சென்ற காணொலியில பார்த்திருக்கோம். அந்த முதல் பகுதி கதையில் எது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு வயதான நபர் ஒரு குழந்தையை வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அது காய்ச்சல், ரொம்ப காய்ச்சல் மிகுதியினால இருக்கு. இவருக்கும் அவருடைய துன்பங்களை பற்றி பேசிட்டே இருக்காரு. அந்த மருத்துவமனையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இடையே ஒரு இறப்பு நிகழுது. ஒரு மரத்துக்கு தடியில அந்த அரசு மருத்துவமனை கிட்டேயே, சரியா, அங்க இருக்கக்கூடிய அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அதே மருத்துவமனையில ஒரு நபர் இறந்துட்டாரு. 6 மாசம் கூட புதுசா ஆகல அப்படின்னு அவர் முடிக்கிற இடத்துல நம்ம அந்த கதையை முடிச்சிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா, ரைட். இந்த கோடைமலை அப்படிங்கிற கதை வந்து ஒரு மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட கதை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரியா, அதன் அடிப்படையில தான் இந்த கதை நகருது. சரி, இப்ப அந்த கதையினுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். புத்தகம் உங்க கையில இருக்கணும். சரியா, கவனிங்க. பாவம், 30 வயசு கூட இருக்காது. சரியா, அது வந்து அந்த ஏற்கனவே முடிந்த தொடர்ச்சியில முடிந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியா சொல்றேன். பாவம், 30 வயசு கூட இருக்காது. இன்னும் எவ்வளவு இருக்கு, அதுக்குள்ள பாழாய் போன யமனுக்கு அவசரம் பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, 30 வயசுல அவன் இறந்து போறான். அவன் யார் அப்படிங்கறதான் நம்ம நிறுத்தி இருந்தோம். அது யார் அப்படின்னா, நீ வேற, இது தானா தேடிட்ட சாவாம். அதாவது ஒவ்வொருத்தரும் அங்க பேசுறாங்க. அவன் இறக்கும் போது, இறந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 30 வயசு கூட இருக்காது, பாலா போன யமனுக்கு என்ன அவசரமோ அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, நீ வேற, இது தானா தேடிக்கிட்ட சாவாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. யமன்லாம் வந்து தேடிட்டு போல, இவனை தேடிக்கிட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடப்பாவமே, ஆண்டவன் கொடுத்த உசுறு, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இவனுங்களை எல்லாம் பிழைக்க வைத்து கழுவில் ஏற்றி சாகடிக்கணும். சரியா, கழுவு அப்படின்னா துன்பம் தரக்கூடிய ஒரு இது. சரியா, கழுவில் ஏற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, துன்பம் தரக்கூடிய ஒரு செயல்பாடுன்னு அர்த்தம். சரியா, கழுவில் ஏற்றி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியான கோழை பசங்க, போறவன் பொக்குன்னு போயிடுறான், இருக்கிறவன் ஆயுசுக்கும் இல்ல அல்லாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒருவன் போறதா இருந்தா கம்மு போய் அவன் போய் சேர்ந்துருவான், ஆனா அவனை நம்பி இருக்கக்கூடியவர்கள் ஆயுசுக்கும் அல்லாடணுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாடி கொண்டுதான் இருக்கிறார் ஆறுமுகம். சரியா, இது யார் இறந்து போனது அப்படின்னா, ஆறுமுகத்தினுடைய மகன். சரியா, அவனுடைய குழந்தை தான் இப்ப இவர் கையில் இருக்கக்கூடிய குழந்தை. சரியா, அப்ப அல்லாடிக்கிட்டு இருக்கிறது இவர் தான், அவனும் இறந்துட்டான். சரியா, 6 மாதம் அல்லாட்டும், பச்சை மண்ணுடனான அவதி. பச்சை மண் எது, அந்த குழந்தை. அந்த குழந்தையோடு இவர் மிகப்பெரிய அளவுல அவதிப்பட்டு இருக்கார். உனக்கு நான், எனக்கு நீ என்றாகிவிட்ட நாதியற்ற அவஸ்தை. சரியா, உனக்கு நான் தான் இருக்கேன், எனக்கு நீ தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி, நாதியற்ற, கேட்க நாதியற்றம்பாங்கல்ல, மற்ற யாருமே உதவாத ஒரு அவஸ்தைய இவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. சரியா, தகப்பனையும் பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய இடைவாரிசு இருவரையும் நட்டாத்துல விட்டு தன் வழியே சென்று விட்டான். சரியா, இருவரையும் நட்டாத்துல விட்டுட்டான். தகப்பனையும் பாதுகாக்கணும் ஆறுமுகத்தை, குழந்தையை பாதுகாக்கணும் கையில் இருக்கக்கூடிய குழந்தைய, இந்த ரெண்டு பேர்த்தையும் நட்டாத்துல விட்டுட்டு இவன் போற வழி போய் சேர்ந்துட்டான். சரியா, வியாதி இல்லை, வெக்கை இல்லை, அவனுக்கு எந்த வியாதியும் இல்லை, அவனுக்கு எந்த நோயும் இல்லை. சரியா, வெக்கை இல்லை, விஷத்தை விழுங்கி அரை நாள் மட்டுமே அவஸ்தைப்பட்டு போய் சேர்ந்து விட்டான். விஷத்தை குடிச்சிட்டு ஆனால் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தா போய் சேர்ந்துட்டான். சரியா, மிகப்பெரிய ஒரு துன்பமாக ஆறுமுகத்துக்கு வந்து விடிஞ்சிருச்சு. 4 நாள் காய்ச்சலில் கட்டி அவள் கண்மூடிய பின் வாழ பிடிக்கவில்லையாம். அதாவது ஆறுமுகத்தினுடைய மகன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி. சரியா, அவ வந்து 4 நாள் காய்ச்சலில் கட்டியவள் கண்மூடிய பின், அதாவது அவன் 4 நாள் காய்ச்சல்ல படுத்து இறந்து போயிட்டான். அவ இறந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு வாழை பிடிக்கலையே, அவன் இறந்துட்டான். ஆனா அந்த குழந்தை இருக்கிறத யோசிக்கல. சரியா, யோசிக்காம இறந்துட்டா இப்ப இந்த குழந்தை ஆறுமுகத்தினுடைய பொறுப்புல இருக்கு. சரியா, பெத்தவங்க இல்லாத குழந்தையாகிவிட்டதே என்னும் ஓயாத புலம்பல் தவிர பிள்ளையை பிரிந்த துயரம் துளியும் இல்லை. அவன் செத்து போயிட்டானே, இவனுக்கு வருத்தம் எதுவும் கிடையாது. ஆனா பெத்தவங்க இல்லாம இந்த குழந்தை இருக்கு அப்படிங்கறது ரொம்ப பெரிய ஒரு வேதனையா அவருக்கு இருக்கு. நான் நுழையும் முன் பகுதி சொல்லும் போதே, முதற் பகுதியில சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், அந்த தந்தை தாய் இல்லாத அந்த குழந்தையினுடைய அவல நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான்
இங்க பதிவு செய்யறாங்க. அவரிடம் அந்த அளவுக்கு நெஞ்செங்கும் வெறுப்பு மண்டி இருந்தது. அந்த அளவுக்கு அவன் இங்க மகன் மேல வெறுப்பு, செத்து தொலைஞ்சதே செத்து அவனை பத்தி கவலையே படல, அவர் அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு. நெஞ்சு கூட்டில் நெருப்பு வைக்க வேண்டியவன் இப்படி தவிக்க விட்டு போய்விட்டானே என்னும் ஆறா கோபம் பாசத்தை பாசி போல் மூடிவிட்டு இருந்தது. சரியா, அதாவது எனக்கு கொல்லி போட வேண்டியவன் இப்படி போய் சேர்ந்துட்டானே, போயிட்டானே, தவிக்க விட்டு போயிட்டானே அப்படிங்கிற அந்த ஆறா கோபம் வந்து பாசத்தை வந்து பாசி போல மூடிடுச்சு. சரியா, அந்த கோபம் அதோ இதோ என நுனிமூச்சை பிடித்து வைத்திருக்கும் அப்பனை நினைக்காவிடினும், என்னை பத்தி அவன் நினைக்கலைனாலும் பரவாயில்ல, அதோ இதோ இழுத்துக்கிட்டு இருக்கிற அப்பனை பத்தி நினைக்கலைனாலும் பரவாயில்ல, பிஞ்சு பிள்ளை கூட மனதில் வராமல் அப்படி என்ன அதிசய அன்பு பொண்டாட்டி மீது அப்படிங்கிறாரு. சரியா, என்ன கூட நினைச்சு பார்க்கலாம் பரவாயில்ல, பிஞ்சு பிள்ளை மீது கூட ஒரு அக்கறை இல்லாம செத்து போயிட்டானே, அப்படி என்ன பாசம் பொண்டாட்டி மேல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. வானம் பொய்ப்பது தொடர்கதையாகிவிட ஊர் உறவு உடைமைகளை துறந்து பஞ்சம் பிழைக்க பட்டணம் வந்து பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி தேடி கொண்டு திடமாய், சரியா, அப்படியே திடமா இருந்து வைராக்கியமாய் தான் வாழவில்லையா இத்தனை காலமாய். நானா எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சு வந்திருக்கேன், ஊர்ல மலை போயிட்டுறதுனால நிலங்கள்ல எந்த ஒரு விளைச்சலும் இல்லை, உற்றார் உறவுகளை விட்டு பட்டணம் வந்து பிழைப்பு நடத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், நானா இருக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். இத்தனை காலமா வந்த இடத்தில் 40 ஆண்டுக்கும் மேலாய் நிழலாய் இருந்தவள் பூமியில் தன் கண்ணை முடித்துக் கொண்ட பின்னர் அவர் சிதையில் விழவில்லை. சரியா, அதாவது கூட இருந்த மனைவி வந்து 40 ஆண்டுகளா வாழ்ந்தவ இறந்து போனதுக்கு அப்புறமும் அவர் செத்து போகல, இப்படி மகன் செத்து போனா அந்த மாதிரி செத்து போகல, இருக்காரு, மகனுக்காக வாழ்ந்தார் அவர் வந்து. ஆறுமுகம் அவருடைய மகனுக்காக வாழ்ந்தார், அவன் மகன் வந்து தன்னுடைய மகனுக்காக வாழ்ந்திருக்கணும் இல்லையா, வாழல. ஒற்றை ஆளாய் வளர்த்து ஆளாக்கி ஒரு கடினமான வேலையில் அமர்த்தி குடும்பஸ்தனாக்கி, இவ்வளவு வேலைகளை தன்னுடைய மகனுக்காக அவர் வந்து இருந்து செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இப்ப இவங்க மகன் எடுத்த முடிவு மாதிரி 40 ஆண்டுகள் கூட வாழ்ந்த மனைவி இறந்துட்டான்னு சொல்லி இவரும் வாழ்க்கையை முடிச்சிருந்தாருன்னா அவனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு அந்த அவனுடைய மகனுடைய நிலைமைதான் அவனுக்கும். அட, நகர் பெருசு, வைகுண்ட வாசல் திறக்கிறாப்புல ஒரு வழியா கதவு திறந்துட்டுது. சரியா, அங்க இருந்து சொல்றான், நகர் பெருசு எப்படியா கதவு திறந்துருச்சுங்கிறான். நீ என்னடா அண்ணா எந்த கோட்டையை பிடிக்கலாம்ங்கிறாப்புல, நட அப்படின்னு அங்க இருந்து சொல்றான். சொர்க்க வாசல் திறக்கிற மாதிரி திறந்துருச்சு, வைகுண்ட வாசல் திறந்துருக்குது, அந்த மருத்துவமனையினுடைய அந்த கதவு தான் சரியா திறந்துருக்கு, நீ என்னமோ இதை பிடிக்கிற மாதிரி கோட்டையை பிடிக்கிறாப்புல போ போ அப்படிங்கிறான். முக்கி முனகி குழந்தை தூங்கிவிட்டு இருந்தது, குழந்தை ரொம்ப அசதியாகி டயர்லயே தூங்கிருச்சு. அவ்வளவு நேரம் காத்திருக்கும் தள்ளாமையும் மன உளைச்சலுமாய் அவருக்கு உடம்பு வேர்த்து சில்லிட்டு இருந்தது. அவரால் ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்க முடியல, ரொம்ப வேர்த்து அப்படியே சில்லிட்டு இருக்கு. சரியா, உள்ளிருந்து வெளியே வந்தால் ஒரு பெண், தாயின் தோளில் கோழி குஞ்சாய் ஒரு பிஞ்சு ஒடுங்கி இருக்க அவள் கை அதை சுற்றி படர்ந்து இருந்தது. பார்க்கவும் நினைக்கவும் மிகவும் பாந்தமாக இருந்தது. பாந்தம் அப்படின்னா இணக்கமா இருந்துச்சு, ஒரு ஒழுங்கா இருந்தது அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி அந்த அரவணைப்போடு பிடிச்சிருக்காங்களா, அந்த தாய் பிடிச்சிருக்காங்களோ, அதை பார்க்கும்போது இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, இந்த குழந்தைக்கு அப்படி ஒரு அரவணைப்பு கிடைக்கலையேங்கிற வருத்தம். நெடுமூச்சு தவிர வேறு எதுவும் ஏதும் இல்லாத குழந்தை மீதான தன் கையை அழுத்தி இருத்தி கொண்டார். அந்த இந்த அரவணைப்பு இதற்கு இன்னும் எத்தனை நாட்கள், இதற்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு தனக்கு பிறகு. இந்த மாதிரியான ஒரு அரவணைப்பு நான் இருக்கிற வரைக்கும் தான், நான் இல்லாதப்ப அந்த குழந்தைக்கு யார் அரவணைப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆறுமுகம் வந்து மனதுக்குள்ள நோகிறாரு. சரியா, பிள்ளையை பரிசோதித்த டாக்டர், நெஞ்சில் சளி கட்டி இருப்பதால் காய்ச்சல், பயப்பட தேவையில்லை, பக்குவமாய் பார்த்து கொண்டால் 2 தினங்களில் தணிந்து விடும் என மருந்து எழுதி கொடுத்தார். 2 தினங்கள்ல அது தணிந்துரும், ஒன்றும் தப்பு இல்லை, சளி இருக்கிறதுனால காய்ச்சல் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாரு. உங்க கை இப்படி நடுங்குது பெரியவரே, வீட்டுல வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவரு, டாக்டர் கேட்கிறாரு. ஊசி போட்ட வழியால் வீரிட்ட குழந்தையை லாவகமாய் அணைத்து சமாதானப்படுத்தி அவ்வாறு கேட்ட வெள்ளையுடை தேவதைக்கு நன்றி சிரிப்பை மட்டுமே பதிலாக விட்டு வெளியே வந்தார். அந்த வெள்ளையுடை தேவதை அப்படிங்கிறத அந்த நர்ஸ் வந்து ஊசி போட்டுட்டு, வேற யாரும் இல்லைங்களா பெரியவரே, நீங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து ஒரு சிரிப்பை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வெளியில வர்றாரு. தவித்த தொண்டையை தேநீரால் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வழக்கமாய் வாங்கும் மருந்து கடை நோக்கி பயணப்பட்டார். சரியா, மருந்து கடைக்கு போறாரு குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்காக. வாங்க ஐயா உட்காருங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, இப்படி கொடுங்க, கை சுமை மட்டும் இடம் மாறியது. சரியா, ஒருத்தருக்கு வந்து வாங்குறாங்க, கை சுமை மட்டும் கொஞ்சம் இடம் மாறுது. 3 நாளா சிரமப்படுவது பாவம். சரியா,
டாக்டர் ஊசி போட்டு மருந்து எழுதி கொடுத்திருக்காரு, சரியாயிடும். இப்போ உங்ககிட்ட மருந்து வாங்க மட்டும் வரல பாபு, சீட்டை நீட்டியபடி அமைதியாய் சொன்னவரை யோசனையுடன் பார்த்தான் பாபு. சரியா, அந்த பாபுங்கிறவர் அந்த மருந்து கடைக்காரரு, அவர்கிட்ட இந்த ஆர்வம் என்ன சொல்றாருன்னா, நான் உங்ககிட்ட மருந்து வாங்க மட்டும் வரல, நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையுடன் அவரை ஆறுமுகத்தை பாபு பாக்குறான். ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கு, இப்ப எனக்கும் சரியாய்த்தான் படுறது, இதுக்காக இன்னும் நிறைய நாள் உசுரோட இருக்கணும்னு எனக்கு ஆசைதான். சரியா, இந்த குழந்தைக்காக நான் இன்னும் கொஞ்ச நாள் உசுரோட இருக்கணும்னு ஆசைதான், ஆனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நெஞ்சில் உரம் இருந்தாலும் உடம்பு கேட்கணுமே, சாவோட மல்லுக்கு நிக்கிற வயசா, அப்ப இதனோட கதி? சரி, நாளைக்கு அவங்களை கூட்டிட்டு வந்துடுறியா பாபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, ஏன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த பாபு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, ஒரு தம்பதிகள் வந்து குழந்தைகளின்னு சொல்லி கேட்கறதுக்காக இந்த குழந்தைய கேட்டிருப்பாங்க, என்ன பாவம் செய்தது இந்த குழந்தை மட்டும், என்ன பாவம் செஞ்சிருச்சு, எதுக்காக இது இப்படி வாழணும் அப்படிங்கிறாரு. பெண்ணோட பரிவும் பாசமும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் நல்லா புரிஞ்சது பாபு அப்படிங்கிறாரு. இதை பிரிஞ்சிருக்க முடியாதே என்கிற என்னோட சுயநலத்துக்காக இதை அனாதையா விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய பாதகம். பாதகம் அப்படின்னா பெருந்தீவினை அப்படின்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய பாதகம், பழிபாதகத்துல சேர்த்துரும். என்னோட இதை நான் பிரிஞ்சிருக்க முடியலையேங்கிற அந்த ஒரு இதுக்காக நான் குறிப்பிட்ட காலம் வளர்த்துட்டு நான் இறந்துட்டேன்னா இந்த குழந்தை எப்படி வளரும், அதற்குன்னு ஒரு அன்பு பாசம் தேவை இல்லையா, அதனாலதான் நான் இந்த முடிவு எடுக்கிறேங்கிறாரு. அதான், அதுவும் இல்லாம அவங்க உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அதனால பத்திரமான இடத்துக்குத்தான் போய் சேருது பிள்ளைன்னு நிம்மதி. அவங்கள உடனே வர சொல்லிடு, ஆக வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரியா, வினாடி தாமதித்தாலும் மனம் மாறிவிடுமோ என்பது போல் மருந்தும் குழந்தையுமாக விடுவிடுவென நடந்தார். கொஞ்சம் வெயிட் பண்ணா கூட இது வந்து மாறிடுமோ அப்படிங்கிறதுனால மருந்தை வாங்கிட்டு வேக வேகமா அந்த முதியவராகிய ஆறுமுகம் நடக்கிறாரு. இரவெல்லாம் உறக்கமின்றி புரண்டு எல்லாம் இதோட நல்லதுக்கு தானே என திரும்ப திரும்ப நினைத்து சமாதானப்படுத்தி கொண்டார். இரவெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்காரு, இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய நல்லதுக்கு தானே அப்படின்னு நினைச்சு மனசு சமாதானப்படுத்திக்கிறார். பாபுவுடன் வந்த அவர்களை பார்த்தபோது பிள்ளை பாக்கியம், ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு அத்தனையும் அம்முகங்களில் உணர்ந்த போது பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை வலுத்தது. அவர்கள் வந்து எவ்வளவு ஏக்கமா இருக்காங்க, அந்த குழந்தை மீது குழந்தை வேணும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு ஏக்கமா இருக்காங்களோ அதை பார்க்கும் போது இன்னமும் பாதுகாப்பா குழந்தையை பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை இவருக்கு அதிகமாகுது. நெடுநாள் தயக்கத்துக்கு பின்னான தன் முடிவு குறித்து இனி இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை என்ற அளவில் உறுதி கூடியது. இனிமேல் இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை, கண்டிப்பா அவங்க கிட்ட இந்த குழந்தையை ஒப்படைக்க போறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அந்நேரத்திற்கு நெருடல் எல்லாம் பிள்ளையை பிரிந்து இருக்க வேண்டுமே எனும் உதிரத்தை உறைய வைக்கும் உறுத்தல் மட்டுமே, குழந்தைய பிரியணுமேங்கிற அந்த ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அந்த நெருடல் மட்டும்தான் எனக்கு இருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை. விழி நீரை பிடிவாதமாய் வந்த வழி அனுப்பி வைத்தார். உங்களுக்கு கவலையே வேணாம் ஐயா, இப்படி சொல்றது கூட சரியில்லை தான், நல்லா பாத்துக்கிறோம்னு பெத்தவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கிறார்களா என்ன அப்படின்னு அந்த வந்த தம்பதிகள் சொல்றாங்க. நல்லா பாத்துக்கிறோம்னு உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தா கூட அது கேவலமானதுதான், குழந்தைய பெத்தவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, நாங்களும் சொல்ல மாட்டோங்கிறாங்க. அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் போல் தயங்கி பிறகு தொடர்ந்தான். சரியா, அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் போல் தயங்கி பிறகு நன்றி சொல்றதுக்கு பதிலா உங்களிடமே இன்னொரு உதவி கேட்கின்றோம். உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனா இருந்தாலும் இன்னொரு உதவி கேட்கிறோம். குழந்தையை பிரிந்து சிரமப்படாமல் நீங்களும் எங்களோடு வந்துடுங்க ஐயா அப்படின்னு கேட்கிறோம். இது எப்படி இருக்கும், அப்படியே தூக்கி போட்டிருக்கோம். சரியா, அந்த விஷயம் குழந்தையை பாதுகாக்கிறதே மிகப்பெரிய ஒரு இதா அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது, அடுத்தது நீங்களும் எங்க கூடவே வந்துருங்கன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரியா, எங்க மூணு பேருக்குமே ஒரு பெரிய துணையா பலமா இருக்கும், நீங்க எதுக்கும் தயங்காதீங்க, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் உதவியா இருப்போம், சரின்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா, இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட அதிர்ந்து போனார் ஆறுமுகம். ஆறுமுகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. சரியா, யாருக்கு யார் உதவி, எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு எளிமையாய், தனக்கு எந்த சங்கடமும் கூடாது என மிகவும் பக்குவமாய் இவன். சரியா, அதாவது யாருக்கு யார் உதவி, எனக்கு தான் அவங்க உதவி செய்யற மாதிரி இருக்கும், அவங்க எங்கிட்ட உதவின்னு கேட்கிறாங்க, தன்னை கூட கூட்டிகிட்டு
போறதுக்கு. சரியா, மழை போன்ற அத்தனை பிரச்சனைகளும் எப்படி இப்படி ஒரே நாளில் தீர்வு கண்டு குழந்தையுடன் தன்னையும் சுவீகரித்து, எப்படி இந்த பிரச்சனை சுவீகரித்து அப்படின்னா தனதாக்கல் தனதாக்கி கொண்டு இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சது என்னால ஆச்சரியம் தாங்கல அப்படிங்கிறாரு. பாபு, இப்போதைக்கு எனக்கு சாபு வராதுன்னு தோணுதுப்பா, கண்ணீரை இப்போது சுதந்திரமாய் வெளியனுப்பியபடி கைகூப்பினார் முதியவர். அந்த முதியவர் வந்து இப்போதைக்கு எனக்கு சாபு வராது, ஏன்னா அந்த மகிழ்ச்சி அதிகமா இருக்கிறதுனால அந்த கண்ணீரோட அவர் அதை வந்து வெளிப்படுத்துறாரு. சரியா, வெளியனுப்பியபடி கைகூப்பினார் அந்த முதியவர் அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து முடியுது. சரியா, இதனை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த வீட்டு பாடங்களை சிறப்பாக செய்யுங்க. மற்றொரு காணொளி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.